இவ்வளவு நாளும் வெளியே சுத்தனா திட்டு வரணும் பயம், குடிச்சா அடிப்பார்னு பயம். இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கு அங்கிள். வெயிட்ல இருந்து அனுப்பின மாதிரியே ஃபேக்டரியில இருந்து கூட அனுப்பிடுங்க அங்கிள். ம், வெளியே அனுப்புறேன், வெளியே அனுப்புறேன். எப்பா கூலா இருக்காரேன்னு சஞ்சய் ராமசாமி நினைச்சிராத, கோவம் வந்ததுன்னா கஜினி ஆயிடுவாரு. அடங்குடா டேய் சுவாதி, ஒரு தடவை நம்ம ஆபீஸுக்கு போனப்ப அவன் என்ன சொன்னா, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து தான் பாக்கணும்னு சொன்னால. இப்ப அதே ஆபீஸ்ல டீ காஃபி கொடுக்க கூட நாம் பெல் அடிச்சா தான் அவனால உள்ளேயே வர முடியும். அவனா எங்க அப்பா தானே? இல்ல இவளோட அனாத அண்ணன். என்னமா இது, அண்ணனை போக சொன்னா போக வேண்டியதுதானே, இன்னும் என்னமோ பெருசா தம்மிங்க தம்மிங்க தாங்கிட்டு இருக்காரு. ஏ அண்ணன் இல்லனா இவங்களுக்கு என்ன வாழ தெரியாதா, இல்ல பிசினஸ் பண்ண தெரியாதா? உங்களுக்கு எல்லாம் தெரியண்டி, அவன்தான் பைத்தியக்கார. தம்பி தங்கச்சிங்க மேல பாசமாவும் பிரியமாவும் இருக்கிறதுக்கு மாத்திரம்தான் அவனுக்கு தெரியும். உங்களை மாதிரி சுயநலமா இருக்க தெரியாது. உங்க தயவால என் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க சார். அங்க பாருங்க சார். இது வரைக்கும் பந்தம் பாசம் இருந்தவங்க இப்ப பணத்து மேல பாசம் ஆயிட்டாங்க சார். இதுதான் உலகம். நீ எதுக்குமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த வேலையை செய்யதான் பியூன் இருக்கான்ல, கேரியர் வந்தா உள்ள எடுத்துட்டு வரணும்னு தெரியாதா? எல்லாருக்கும் சாப்பாடு போடுற. சாரி, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ரூல்ஸ் பேசினா மட்டும் பத்தாது. போய் முதல்ல பியூன் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க. கெட் லாஸ்ட். என்னதான் அவமானப்படுத்தினாலும் நகர மாட்டேங்கிறானே. நாலு செவத்துக்குள்ள வச்சு அவமானப்படுத்தினா போதாது, நாலு பேர் முன்னாடி வச்சு படுத்தணும். கொஞ்சம் மிஷின் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லுங்க, வச்சுக்கிறேன். என்ன உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் நீங்க இருந்து போக மாட்டியா? வேண்டியவங்க மத்தியில அவமானமா எப்படிமா இருக்கும்? ஓஹோ, அவமானம் எப்படி இருக்கும்னு இப்ப உனக்கு புரிய வைக்கிறேன். மாமனாரே செருப்பல் அடிக்கிறியா? வாய் மூடு, இன்னொரு வார்த்தை பேசுனேன் வை, உண்டியே சேர்த்தடிப்பேன். அம்மா சுவாதி, தப்புமா? தப்புதானா? அவன் உன் ஷர்ட்டை பிடிச்சப்பவே அவனை அடிச்சிருக்கணும். அடிக்காம தப்பு பண்ணிட்டேன். இங்க இருக்கிற எல்லாரும் கடவுள் மாதிரி கும்பிடுற உன்னை பியூன் ஆக்கினானுங்கள, அப்பவே அடிச்சிருக்கணும். லேட்டா அடிச்சு தப்பு பண்ணிட்டேன். டேய், நான் செவத்துக்குள்ள வச்சு அடிச்சா தொடச்சு போட்டுட்டு போறேன் நாயங்கடா நீங்க. அதுக்குதான் எல்லாரும் முன்னாடி வச்சு அடிச்சேன். பெரிய என்ன ஆவேசத்தை அடக்கி வச்சுக்கிட்டு நீங்க பண்ண அவமானம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்காகவும் எங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்குக்காகவும். இல்லனா நீ எல்லாம் செத்து எப்போ மண்ணோட மண்ணா போயிருப்ப. நீங்க என்னடா, நேத்து முந்தா நேத்து வரைக்கும் அண்ணனை பார்த்தோன்னு உச்சா பண்ண பிள்ளைக்க பசங்க, இன்னைக்கு அதிகாரம் வந்த உடனே அவரே அவமானப்படுத்துறீங்களா? ஆஸ்தி கோசர ராமனை விட்டுட்டு ராட்சசனை நம்புறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் உங்க ரெண்டு பேரும் வாயில போட்டு மெனு தின்ன போறான், புரிஞ்சுக்கோங்க. இந்த ராட்சசங்களுக்கு மதியில ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாதுண்ணா. நான் கூட வந்துடுறேன், என்னையும் உன் கூட கூட்டிட்டு போயிடுங்க. வேண்டாமா, புருஷனை விட்டுட்டு வரது பொண்டாட்டி கழக. இவ புருஷனா? சே, நல்லபடியா வச்சு காப்பாத்துற வந்தா புருஷன், இப்படி கஷ்டப்படுத்துறவன் கிடையாதுன்னு. இவனுங்களுக்கு எப்ப உன்னோட வேல்யூ புரியுதோ அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள நான் கால் எடுத்து வைப்பேன். போலாம் வாணு, என்ன இங்க இருந்து உன் கூட கூட்டிட்டு போயிடு. தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடுன்னு.